இன்பம் துன்பம் இது ரெண்டும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. இது எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிற ஒரு உண்மை. அது சரி, இது ரெண்டும் வர்றதுக்கு என்ன காரணம்? துறவி ஒருத்தர் யோசிச்சு பார்த்திருக்கார். இன்ப துன்பம் தோன்றுவதற்கு முக்கியமா ஆறு காரணங்கள் உண்டு அப்படிங்கிறார் அவர். அது என்னங்கிறத நாமளும் தெரிஞ்சு வச்சுக்குவோமே. இப்ப முதல் காரணம் சுயநலம். ஒரு தாயார் வந்து தன்னுடைய சுயநலம் கருதி தன்னுடைய மகன் இன்பமா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. மகனும் அப்படியே ஆசைப்படுறான். அதனால தாயாரின் இன்ப துன்பங்களை பார்த்துட்டு மகனும் இன்ப துன்பம் அடையறான். அந்த அம்மாவுக்கும் அதே நிலைமை தான். ரெண்டாவது காரணம் உறவு. நான் துறவியான பிறகு கூட உறவுங்கிற காரணத்தினாலதான் தாயாருடைய சுக துக்கங்களை கண்டு நானும் சுக துக்கம் அடைகிறேன். என் தாயாருடைய நிலைமையும் இதுதான் அப்படிங்கிறார் ஒரு துறவி. மூணாவது காரணம் என்னன்னா அறிமுகம். எனக்கு அறிமுகமான ஒருத்தரை ரயில் நிலையத்துல சந்திக்கிறேன். அவர் தன்னுடைய பணப்பையை எங்கேயோ தொலைச்சு விட்டு வருத்தப்பட்டு இருக்கிறார். நானும் வருத்தப்படுறேன். அந்த சமயத்துல யாரோ ஒருத்தர் இதுதானா உங்க பணப்பை அப்படின்னு சொல்லி கொண்டாந்து நேற்றார். பணப்பைய தொலைச்சவர் சந்தோஷப்படுறார், நானும் சந்தோஷப்படுறேன். இது அந்த துறவி சொல்ற அனுபவம். நாலாவது காரணம் என்னன்னா கருணை. எனக்கு முன்னே பின்ன தெரியாத ஒருத்தனை யாரோ ஒருத்தன் அடிச்சு காயப்படுத்தி போடுறான். கருணை காரணமா நான் அதுக்காக துக்கப்படுறேன். அஞ்சாவது காரணம் எதையும் நம்புறது. ஒரு பசுமாட்டை ஒரு முரணை அடிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட சொல்றாருன்னு வைங்க, உடனே நான் துக்கப்படுறேன். இன்னொருத்தர் வந்து அந்த முரணனை போலீஸ்காரங்க புடிச்சிட்டு போயிடுறாங்க, புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு, நான் உடனே சந்தோஷப்படுறேன். மூணாவதா ஒருத்தர் வந்து முதல் ரெண்டு பேரும் சொன்னது பொய்யுங்கிறார், அப்ப நான் இன்ப துன்பம் ரெண்டுமே இல்லாம நிம்மதியா இருக்கிறேன். இது ஒரு விதம். அடுத்தது ஆறாவது காரணம் என்னன்னா தன்மயமாகுதல். ஒரு நாவல் படிச்சுட்டு இருக்கிறோம், அதுல வர்ற பாத்திரங்களோட நாம ஒன்றி போயிடுறோம். அதுல வர்ற பாத்திரங்கள் சிரிச்சதுன்னா நாமளும் சிரிக்கிறோம், அது அழுதுன்னா நாமளும் அழறோம். அதெல்லாம் வந்து அந்த துறவி சொல்ற அனுபவ உண்மைகள். இன்ப துன்பம் இது ரெண்டும் தோன்றுவதற்கு சுயநலம், உறவு, அறிமுகம், கருணை, எதையும் நம்புறது, தன்மயமாகிறது, இது எல்லாம் தான் முக்கிய காரணம் அப்படின்னு அவர் சொல்றார். ஆக கூடி ஒட்டு மொத்தமா யோசனை பண்ணி பார்த்தா பிற பொருள்கள் மீது பற்றுதல் காரணமா தான் நாம வந்து இன்ப துன்பம் அடையறோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. மனுஷன் வந்து இன்ப துன்பம் அடையறதுக்கு ஏழாவது காரணம் கூட ஒண்ணு உண்டு அப்படின்னு சொல்லிட்டே வந்தார் ஒருத்தர். அது என்ன அப்படின்னு கேட்டோம். அதுதான் சார் இந்த நீங்க சொல்லிட்டு வர்ற இன்று ஒரு தகவல். எப்படி சொல்றீங்கன்னு கேட்டோம். இன்று ஒரு தகவல் கேட்க ஆரம்பிக்கிறப்போ மனசுல இன்பம், ஆரம்பிச்ச உடனே இது ஏற்கனவே கேட்ட சமாச்சாரமாச்சே அப்படின்னு நினைக்கிறப்போ துன்பம் அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார் அவர்.